அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த மாலைமுரசு பத்திரிகை இன்றளவும் கூட வாசகர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் அந்த பத்திரிகைக்கு ஐயா சிப்பு ஆச்சார் அவர்களுடைய அவருடைய கனவை நனவாக்குகின்ற வகையில் பல்வேறு வகையில் இன்றைக்கும் அந்த மெருகேற்றி பத்திரிகைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர். அது மட்டும் இல்லாமல் மெர்கன்டைல் வங்கி, இந்த மெர்கன்டைல் வங்கி அதை மீட்பதற்கு அரும்பாடுபட்டு முயற்சி செய்தவர் ஐயா நம்முடைய ராமச்சந்திர ஆத்ரா அவர்கள். அவருக்கு உறுதுணையாக இருந்தது நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவேதான் நம்முடைய ராமச்சந்திர ஆத்ரா அவருடைய அவருடைய அந்த திருப்பெயரை அவர் வாழ்ந்த தெருவுக்கே அவரது பெயர் சூட்டி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே போல் அம்மாவுடைய ஆட்சியில் அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய ராமச்சந்திர ஆத்தனருடைய மகன் திரு கண்ணன் கண்ணன் அவர்களுக்கு ஒரு திருச்செந்தூர் அரங்காவலர் அந்த பொறுப்பையே நியமனம் செய்து அழகு பார்த்தவர். அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகின்ற ஒரு நிலையில் அவர் இன்னும் தமிழ்நாட்டிலே தமிழ்குழு நல்லுலகில் பத்திரிகை துறையிலும் சரி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். இல்லை, இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, நாடாளுமன்றத்தில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து வந்தபோது பிரதமர் மோடி அவர்களும் அதே போன்று திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் கிளிகிளின்னு கிழிச்சிருக்காங்க திமுகவை. அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்லை, திமுக வந்து ஒரு ஊழல் கட்சி, திமுக வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்து கோடிக்கணக்கான கொள்ளையடித்தது, இது போன்றதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிரதமர் வந்து இன்றைக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் பேசுந்து இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் இருந்த உலக புகழ்பெற்ற ஊழல் அரசு இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் ஏற்கனவே வந்து 186,000 கோடி சுவாக பண்ணி 2G ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு தமிழனுடைய அந்த தலைகுனிவை வந்து ஏற்படுத்தியது திமுக அரசு என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே அந்த வகையில் வந்து பார்லிமெண்ட்டில் பிரைம் மினிஸ்டர் அதாவது பாரத பிரதமர் பொறுத்தவரையில் இன்றைக்கி அதை கிளி கிளின்னு கிழித்து தொங்க விட்டுருக்காரு இந்த இது திமுகவை. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு அதாவது 89ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மார்ச் 25ஆம் தேதி அம்மாவுடைய வந்து சேலையெல்லாம் பிடித்து இழுத்து அம்மாவை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தியவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்றைக்கு இருந்த திரு முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களும் துரைமுருகன் அவர்கள். துரைமுருகனே அன்றைக்கு வந்து துச்சாதனம் தான் நாங்கள் வந்து அன்றைக்கி கூப்பிட்டோம். ஒரு துச்சாதனன் துச்சாதனாக இருந்து அம்மாவுடைய சேலையெல்லாம் இழுத்து பிடித்ததெல்லாம் இந்த நாட்டு மக்கள் என்றைக்கும் மறந்து விடவில்லை. எனவே அதற்கு தக்க பாடம் கொடுக்கின்ற வகையில் தான் 91ஆம் ஆண்டு அன்றைக்கே வந்து 89ஆம் ஆண்டு சம்பவம் நடந்தப்போ சொன்னாங்க, நான் மீண்டும் வந்து இந்த சட்டமன்றத்துக்கு வருவேன்னா முதலமைச்சராக தான் வருவேன்னு சொன்னாங்க. அதே போல் முதலமைச்சராக வந்து ஒரு பெரிய அளவுக்கு சாதனை படுத்தாருக்கு. எனவே அன்றைக்கு துச்சாதனெலாம் 91ஆம் ஆண்டு துறைமுருகன்லாம் காணாமல் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்செயல் ஒரு பெண்ணென்றும் பாராமல் ஒரு அவமரியாதைப்படுத்தி பெண்மை இழிவுபடுத்திய திமுக அரசுக்கு அன்றைக்கே பாடம் கொடுத்தார்கள். எப்போதுமே திமுக வந்து பெண்மை மதிப்பதில்லை. எனவே தான் வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் பொறுத்தவரை வந்து அன்றைய திமுகவை பற்றி அதுவும் குறிப்பாக திரு துரைமுருகனை பற்றி சொன்ன கருத்து உண்மையிலேயே ஒரு வரவேற்க தகுந்த கருத்து என்பது தான் நிச்சயமாக நான் சொல்கிறேன். இல்லை பிஜேபி பொறுத்தவரை இல்லை இல்லை அதாவது பிஜேபி பொறுத்தவரை ஆல் இண்டியா பார்ட்டி, திமுக பொறுத்தவரை ஒரு ரீஜனல் பார்ட்டி. அதுதான் சொல்ல அதுதான் சொல்ல சொல்லுப்பா. பிஜேபி
இல்ல இல்ல அதாவது இல்ல இல்ல இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பிஜேபி நேஷனல் பார்ட்டி, திமுக ரீஜனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டி எங்க, ரீஜனல் பார்ட்டி எங்க? சரி, ஒரு ரீஜனல் பார்ட்டியை, இது அதுதான் சொல்ல வரேன், ஒரு ரீஜனல் பார்ட்டியை கூட விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ஒரு திருடனை திருடன் சொல்லுவாங்க, திருடனை யோகினா சொல்லுவாங்க. அதனால் திருடனை திருடன் தான் சொல்ல முடியும், அந்த திருடன் தான் டிஎம்கே. அப்படி இருக்கும்போது ஒரு திருட்டு கும்பலை பற்றி பார்லிமெண்ட்டில் சொல்கிறதுல என்ன விஷயம், என்ன தப்பு இருக்குது? ஏன்னா திருட்டு கும்பலை பற்றி பார்லிமெண்ட் சொல்கிறதுல தப்பு இல்லை. அவருடைய அந்த அவருடைய திருட்டுத்தனம், கொள்ளையடிக்கின்ற வகை, தமிழ்நாடு சூறையாடுகின்ற நிலை, இங்கே அவ்வளோ தூரம் அராஜகமான நிலை, இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. இன்றைக்கி அது யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தப்பு இல்லை. அவன் இவன் அதிகம் இருக்கிறதுலேயே இருக்கிறதுலே ஒஸ்ட்டு திருடன் யாருன்னா, அந்த ஒஸ்ட்டு திருடனை பற்றி தானே பார்லிமெண்ட்டில் பேசுவாங்க. ஆ, அதுலேயே கிரேடிங் இருக்குல்ல, அதுலேயே கிரேட் இல்லை, அதுலேயே கிரேடிங். அது லோகநாதன் இல்லை இல்லை, நான் சொல்கிறது நான் சொல்ல வர்றேன்னா திருடிலே கிரேடிங் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? அதாவது ஏ பிசிடின்னு போலீஸ் ஸ்டேஷன் லிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாம் ஏ வகுப்பு, பி வகுப்பு, சி வகுப்புன்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தினா ஒன்றாம் நம்பர் திருடங்க, அந்த ஒன்றாம் நம்பர் திருடங்களை போய் எக்ஸ்போஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? அது சந்தோஷப்பட வேண்டியதானே. இன்றைக்கி அதான் நான் சொன்னேன் என்னுடைய பதிலில், இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் நாங்கள் பேசிட்டு இருந்தோம், இன்றைக்கி மோடி பேசி இன்றைக்கி இது ஒரு பெரிய அளவுக்கு ஊழல் கட்சி, திருட்டு கட்சின்னு இருக்கு, இன்றைக்கி அதை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதோட சந்தோஷப்பட வேண்டியதானே. மணிபுரம் சொல்லியிருக்காரு, எங்களை பொறுத்தால் அதில் எங்களுக்கு வந்து ஒரே கருத்து என்னென்னா, சுமூக நிலை திரும்பணும், இரண்டு சமூக மக்களிடையே ஒற்றுமையே சுமூக நிலை, அப்புறம் வன்முறை கூடாது. மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கோம்னா, அதை ஏற்கனவே அந்த பெண்கள் பொறுத்தவரை நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்துறது அதெல்லாம் வீடியோ வந்திருக்க நிலையில், அதற்கு உரிய தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கணும், இதை வந்து உறுதிப்படுத்தணுன்றது தான் எங்கள் நிலை. அந்த நிலையை வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு, சட்டத்தை நிறுத்துவன்றத, அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் எங்களுக்கு என்னென்னா அந்த கச்சத்தீவெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ மீனவர்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் இன்றைக்கி சிரமப்பட்டுருக்காங்க, தேர்தல் காலையில் கொடுத்த வாக்குறுதி தான் நிறைவேற்றிட்டாங்களா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி மீனவர்கள் வந்து சொல்லலாம் துயர். இன்றைக்கி ஒரு மீனவர் இல்லாதவர்கள்லாம் ஒன்று கூட்டி இன்றைக்கு மீனவர் மாநாடு இன்றைக்கி வந்து நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் 28ஆம் தேதி நினைக்கிறேன் அதுக்கு போகிறாரு. அங்கே உள்ள மீனவர்லாம் இன்றைக்கி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, மீனவர் இல்லாத ஒரு சமூக விரோதியில் கொண்டு இந்த மாநாடு நடத்துவதா. அமளி நகர் மீனவருக்கு வந்து இன்றைக்கும் கடலுக்கு போகாமல் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் வந்து இவர் கண்ணுக்கு தெரிய, இன்றைக்கி அப்படி உள்ளங்க நெல்லிக்கணி போல் இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி ரோம் நகரம் தீப்பற்றி ஏறும்போது நீரோமண்ணை வந்து பிடில் வச்சானா, அந்த மாதிரி எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு தேவை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ டெய்லியும் ஃபங்க்ஷன் அதாவது ஒரு விழா நாயகன் வைக்கலாம், ரிமோட் நாயகன், ஷூட்டிங் ஷூட்டிங் வர சார், விழா நாயகன், இது மாதிரி நிறைய பட்டம் கொடுக்கலாம். இது மாதிரி அவருக்கு வந்து அது ஒரு மேனியா, அது எப்போ பார்த்தாலும் அந்த ரிமோட்டை பிடிச்சிட்டு ஒரு விழாவிலேயே இருக்கணும் அந்த ஜம்பத்திலே. அதை மாதிரி தான் காலம் தள்ளுறாரு ஒழிய, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள், நீ விலைவாசி ஏறிட்டுருக்கு, சட்டம் ஒழுங்கு, காரைக்குடியில் பாருங்கள் குண்டு வீசியிருக்காங்க எங்கள் அந்த எங்கள் கட்சிக்கார வீட்டில். சரி, எங்கள் கட்சிக்கார வீட்டில் குண்டு கூசு வீசினாங்க, அவங்க கட்சிக்கார வீட்லேயும் கூட குண்டு வீசியிருக்காங்க. வெடிகுண்டு இன்றைக்கி இன்றைக்கி என்னென்னா பெட்ரோல் வெடிகுண்டு கலாச்சாரம் இன்றைக்கி தலை தூக்காயிடுச்சு. இன்றைக்கி ஒரு இது நடத்துகிறாரு எங்கள் கஞ்சா ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல, கஞ்சா ஒழிக்கிறதுல நான் வந்து சர்வாதிகாரியாக மாறினேன். சர்வாதிகாரிகின்ற பேச்சே ஒரு ஒரு கேலி கூத்தாய் போச்சு, ஒரு 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 கேலி கூத்தாய் போச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சர்வாதிகாரி சர்வாதிகாரத்துன்னு இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவரே இன்றைக்கி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுக்குறாரு, எவ்வளோ எங்கள் ஆட்சியில் பிடிச்சன்றது. அப்போ பிடிச்சன்னு சொன்னால் அப்போ வந்து நாட்டில் கஞ்சா, ஹீராயின், ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் போதை வஸ்துக்கள் எல்லாம் நடமாடிட்டு தானே இருக்குது. இன்றைக்கி ஒரு 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 கள்ளச்சாராயம் சாப்பிட்டு ஒரு 22 பேர் வேணால் சாகுறாங்க, செத்த பிறகு தான் இந்த கவர்மெண்ட்டு விழிக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி விழிச்சிருந்தா அது 22 பேரை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா, அந்த 22 பேர் செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்ட பிறகு இவ்வளோ கள்ளச்சாராய ஊரல் அழித்தோம், இவ்வளோ அளவுக்கு வந்து கஞ்சா பிடிச்சோம், இவ்வளோ பேர் மேலே குண்டர் சட்டம் போட்டேன்னா இவ்வளவும் செஞ்சுட்டு இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து சர்வாதிகாரியாக நான் மாறிடுவேன்ட்டுன்னு. என்ன அர்த்தம், சர்வாதிகாரியை மாறி முழுமையாக 0 லெவல் கொண்டு வர வேண்டியதானே, சும்மா வெறும் வாய்ஸ் அவுடல் தான். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரை வாய்ஸ் அவுடல் வேறு ஒன்றுமே கிடையாது.
அதாவது தலைவர் சொல்வார் ஆயிரத்தி ஒரு படத்தில் ஆயிரத்தி ஒரு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் வந்து இவர் சொல்வார், யார் அம்மா கிட்ட வந்து எம் ராம்தாஸ் சொல்வார், நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை உள்ளதுன்னு. அது மாதிரி இந்த திறமையும் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று உண்டுனா வாய் தான் இந்த அரசுக்கு உண்டு, வேறு என்னமே ஒன்றுமே கிடையாது. அது வாய்மையும் இல்லைன்னு போது பொய்மையும் உள்ள அரசு தான் அது. வேறு என்ன கேள்வி சொல்லு. அது எங்களை பொறுத்தவரை அது அது அவங்களுடைய கருத்து. எங்கள் கருத்தை பொறுத்தவரையில் இந்தி கூடாது, இந்தி எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய பேரந்திர அந்த நிலைப்பாடு தான் எங்களது. அதாவது எந்த நிலைப்பாடு, நிர்மலா சீதாராமன் நிலைப்பாடு இல்லை, அவங்க நிலைப்பாடு வேறு, எங்கள் நிலைப்பாடு வேறு, அவங்க கொள்கை வேறு, எங்கள் கொள்கை வேறு, அவங்களுடைய பாலிசி வேறு, எங்களுடைய பாலிசி வேறு. அதனால் தோழமைதானுடைய இந்தி விஷயத்தில் எங்களை பொறுத்தவரையில் இருமொழி கொள்கை தான். அந்த இருமொழி கொள்கை எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, அதே போல் புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அவருடைய அந்த வழிகாட்டுதல் படி தான் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். இந்திக்கு எந்த நிலையிலும் சரி, எந்த வடிவத்திலும் சரி, சமஸ்கிருதம் சரி, நுழைய அனுமதிக்க விட மாட்டோம். வேறு என்ன, அவ்வளோதானே? ஓகே.